வணக்கம் அண்ட் வெல்கம் டு சனா கிராஃப்ட் ட்ரெஷர். இன்றைக்கி இந்த நந்தியாவட்ட பூவை வச்சு 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸில் உங்களுக்கு சூப்பரான டிசைன் செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்புறம் எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பூ மட்டும் எடுத்துகிட்டு அதில் ரெட் கலர் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இதை ஏதாவது ஒரு பேப்பரில் வச்சு நல்லா காய வச்சு எடுத்துக்கிறேன். எங்கிட்ட கொஞ்சம் பூ தான் இருக்குது. அந்த கொஞ்சம் பூலேயே உங்களுக்கு 5 டிசைன்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இது நல்லா காஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் டிசைனுக்கு இதை சென்டரில் வச்சுட்டு சுற்றிலையும் நான் இந்த மாதிரி நந்தியாவட்ட பூவே இந்த மாதிரி வச்சுட்டு வர்றேன். ஃபுல்லுமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு கூட நாட் போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா 3 பூ வச்சுட்டு அதுக்கு தனியாக 2 சுற்ற சுற்றிட்டு பூ கட்டுற மாதிரி கட்டிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இருக்கிற கேப்பில் சுற்றிலையும் பூவை வச்சுட்டு வந்து நம்ம கடைசியில் நாட் போட்டுக்கலாம். 5 பூ வைக்கலாம், இல்லை 6 பூ வைக்கலாம். அதுக்கு மேலேயும் வைக்க முடியாது, அதுக்கு கம்மியாக வச்சாலும் நல்லா இருக்காது. 5 இல்லை 6 பூ தான் வச்சு கட்டணும். இந்த டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா போனி டெயிலுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். எக்ஸ்ட்ரா கன்னூலாக கட் பண்ணிடலாம். பொனி டெயிலுக்கு வச்சதும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அடுத்து செகண்ட் டிசைன் பார்க்கலாம். இந்த டிசைனுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ண மாதிரியே அந்த செண்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நூலை விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். அந்த நூலை அப்படியே ஊசியில் கோர்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பன்னீர் ரோஸ் எடுத்துக்கிறேன். அதோட பெட்டல்ஸை தனியாக பிரித்து எடுத்துக்கிறேன். 2 பெட்டல் எடுத்துக்கிறேன். அதோட 2 பக்கத்தையும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி மடிச்சுட்டு நான் கோர்த்து எடுத்துக்கிறேன். கோர்த்து எடுக்கும்போது நம்ம கிளியாமல் அதை எடுத்துக்கணும். ஸோ அதனால் 2 எடுத்துக்கிட்டால் நமக்கு கிளியாமல் வந்துடும். அப்படியே ஊசியை ஆப்போசிட்டில் குத்தி எடுத்துக்கிறேன். ஆப்போசிட் சைடுக்கும் இதே மாதிரி 2 பூவை எடுத்துட்டு மடிச்சுட்டு ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஊசியில் கோர்த்துட்டு அதை எந்த இடத்துல எம்டியாக இருக்கோ அந்த இடத்துல ஊசியை வெளியே எடுத்துக்கிறேன். இப்போ வெளியே எடுத்த இடத்துல நாம் இந்த மாதிரி பூவை வச்சுட்டு மறுபடியும் தைச்சு எடுத்துக்கணும். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இடத்துக்கு தள்ளி தள்ளி ஊசியை வெளியே எடுத்துகிட்டு சுற்றிலையும் நம்ம இந்த மாதிரி வச்சு தைச்சு எடுத்துக்கலாம். இப்போ சுற்றிலையும் நான் தைச்சு எடுத்துட்டேன். இப்போ கடைசியில் ஒரு 2 சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் பூ கட்டுற மாதிரி கட்டி நாட் போட்டுக்கிறேன். இது வந்துட்டு எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டுக்கு தான். நம்ம ஊசியில் தான் கோர்த்துருக்கோம், அதனால் எதுவும் வெளியே வராது. இருந்தாலும் ஒரு சப்போர்ட்டுக்கு நம்ம கட்டி எடுத்துக்கலாம். இதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இதையும் போனிடெயில் வச்சு காமிக்கிற பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. போனிடெயில் இருக்கிற பேண்டுக்குள்ளே இதை சொருகியிருக்கேன். எக்ஸ்ட்ரா பின் எதுவுமே நான் யூஸ் பண்ணல. இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் அட்டை எடுத்துக்கலாம். இதில் ரவுண்டாக வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். தேர்ட் டிசைனுக்கு நமக்கு 2 அட்டை தேவைப்படும். ஒரு அட்டை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒரு ஊசியில் நூல் கோர்த்து வச்சுருக்கேன். அந்த நூலோட எண்டில் நாட் போட்டுக்கிறேன். அட்டையோட பின்னாடி பாகத்துலேருந்து ஊசியை மேலே எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பூவை அதோட கார்னரில் வைக்கிறேன். மறுபடியும் ஊசியை கீழே எடுத்துக்கிறேன். இப்போ அந்த பூ பார்த்திங்கன்னா நகராது, நல்லா டைட்டாக இருக்கும். இப்போ அதுக்கு பக்கத்தில் பூவை வச்சுட்டு மறுபடியும் கீழேருந்து மேலே எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அதை லாக் பண்ணிடுறேன். இதே மாதிரி இந்த சர்க்கிள் ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணிக்கணும். இந்த சர்க்கிள் ஃபுல்லாக தைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். இப்போ சர்க்கிள் ஃபுல்லாக தைச்சாச்சு. அடுத்து 2 பெட்டல் எடுத்துக்கிறேன். 2 பக்கத்தையும் நல்லா மடிச்சுட்டு இதுக்கு மேலே அந்த நம்ம நூல் இருந்துச்சு இல்லையா, அந்த நூல் தெரியாமல் அந்த இடத்துல வச்சுட்டு கீழே இருக்கிற நூலை மேலே எடுத்து நம்ம பூவை எப்படி லாக் பண்ணமோ அதே மாதிரி இந்த ரோஸையும் லாக் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து மறுபடியும் அதுக்கு பக்கத்தில் இதே மாதிரி பூவை மடித்து வச்சு பக்கத்தில் பக்கத்தில் வச்சு அதை லாக் பண்ணி லாக் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் பூ வெளியே வராது. நம்ம குத்தி எடுக்கலாம், பட்டு குத்தி எடுத்தோம் அப்படின்னா இது ரொம்ப லேசான பூ அப்படிங்கிறதுனால அந்த பூ கிழிஞ்சிரும். இப்போ சுற்றிலையும் நான் தைச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் எடுத்துருக்கிறது கிளிட்டர் ஷீட். அதை சர்க்கிளாக கட் பண்ணி இதுக்கு சென்டரில் வச்சுருக்கேன். அதே ஊசியை கீழேருந்து மேலே எடுத்துக்கிறேன். மறுபடியும் கொஞ்சம் கேப் விட்டுட்டு கீழே விட்டு அதுக்கப்புறம் பின்னாடி திருப்பி நாட் போட்டுக்கலாம். நாட் போடுறது நார்மல் தான். ஒரு நூலில்
ஊசியை உள்ளே விட்டு எடுத்துகிட்டு சுற்றி எடுத்தோம் அப்படின்னா நாட் விழுந்துடும். இதே மாதிரி ரெண்டு நாட் போட்டு எடுத்துக்கலாம். கிளிட்டர் ஷீட்டுக்கு பதிலாக உங்ககிட்ட பெரிய ஸ்டோன் அந்த மாதிரி இருந்தால் கூட அது மட்டும் கூட வச்சுக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணி எடுத்துகிட்டு சென்டரில் நான் ஸ்டோன் ஒட்ட வச்சுக்க போகிறேன். ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி நான் ஸ்டோன் ஒட்ட வச்சுக்கிறேன். இப்போ இதுக்கு பின்னாடி நாம் த்ரெட்டை ஜாயின் பண்ணணும். ரெண்டு லைன் நூல் எடுத்துக்கலாம், ஈக்குவல் லென்த்தில் எடுத்து கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே திருப்பி வச்சுக்கலாம். ஃபெவிபாண்ட் எடுத்து சுற்றிலையும் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சென்டரில் ஒரு லைன் மட்டும் போட்டுக்கிறேன். அந்த லைனில் இந்த த்ரெட்டை மேலே வச்சுட்டு சுற்றிலையும் நம்ம கம் அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா, அது மேலே இன்னொரு சர்க்கிள் நம்ம கட் பண்ணியிருந்தோம் அதை மேலே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா காயணும், காஞ்சது செட் ஆயிரும். இது நல்லா காஞ்சிருச்சு. இதை போனிடெயில் மேலே வச்சு நம்ம கட்டியிருக்கிற அந்த த்ரெட்டை பின்னாடி போட்டு நாட் போட்டிருக்கேன். ரொம்ப அழகாக நின்றுக்குச்சு. அடுத்து ஃபோர்த்து டிசைனுக்கு நான் இன்னொரு சர்க்கிள் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ரெண்டு ரோஸ் பெட்டல் எடுத்துக்கிறேன். அதுக்கு நடுவில் இந்த நந்தியா வெட்ட பூவை வச்சு ரைட்டில் ஒரு மடிப்பு லெஃப்டில் ஒரு மடிப்பு மடிச்சிட்டு அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும். இதை சைடில் வச்சுட்டு தைச்சு எடுத்துக்கணும். நந்தியா வெட்ட வெறும் பூவை எப்படி லாக் பண்ணமோ அதே மாதிரி இதையும் லாக் பண்ணிக்கணும். இதே மாதிரி நம்ம சுற்றிலையும் ரெண்டு ரெண்டு பெட்டலாக வச்சு நடுவில் இதை வச்சு சுற்றி எடுத்து பக்கத்தில் பக்கத்தில் வச்சு லாக் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஃபுல் ரவுண்டுக்கும் நம்ம தைக்கணும். இப்போ ஃபுல் ரவுண்டுக்கும் நான் பண்ணிட்டேன். அடுத்து கொஞ்சம் பூ எடுத்துக்கிறேன். அதோடய காம்பை லென்த்தை கம்மி பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஒவ்வொரு பூவாக வச்சுட்டு லாக் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு லேயருக்கு கொஞ்சம் கீழே வச்சுட்டு இந்த மாதிரி லாக் பண்ணி எடுக்கணும். சுற்றிலையும் நாம் இதே மாதிரி லாக் பண்ணி தைச்சிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த லேயரும் ஃபினிஷ் ஆயிரும். இதுக்கு சென்டர்லேயும் நான் கிளிட்டர் ஷீட் தான் வைக்க போகிறேன். கிளிட்டர் ஷீட்டில் கம் அப்ளை பண்ணி வச்சுட்டு சென்டரில் ஸ்டோன் ஒட்ட வச்சுக்கிறேன். இதுக்கு பதிலாக இன்னொரு லேயர் நந்தியா வட்ட பூ கூட வைக்கலாம். இதுக்கு பின்னாடியும் நாட் வச்சு இன்னொரு லேயர் அட்டையை வச்சிடணும். பாருங்கள் அதே மாதிரி நான் ஒட்ட வச்சுருக்கேன். இதையும் அதே மாதிரி நம்ம விட்டுருக்கிற நூலில் பின்னாடி நாட் போட்டிருக்கேன். அடுத்து ஃபிஃப்த்து டிசைனுக்கு நான் கொஞ்சம் பூக்கு இந்த மாதிரி நெயில் பாலிஷில் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கும் நமக்கு சர்க்கிளாக அட்டை தேவைப்படும். நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு லேயர் இந்த மாதிரி நந்தியா வட்ட பூ ஒன்று வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ண பூவை பக்கத்தில் வச்சுட்டு லாக் பண்ணிக்கிறேன். அடுத்து வெறும் பெயிண்ட் பண்ணாத எம்டி பூவை வச்சு லாக் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ஆல்டர்னேட்டிவாக பெயிண்ட் பண்ணது அதுக்கப்புறம் பண்ணாதது அப்படியே ஆல்டர்னேட்டிவாக நம்ம வச்சு லாக் பண்ணிகிட்டே வரலாம். சர்க்கிள் ஃபுல்லுமே லாக் பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஃபுல்லும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். சென்டரில் இந்த காம்பெல்லாம் தூக்கிட்டு இருக்கும், அந்த காம்பையெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். பெரிய சர்க்கிளாக இருக்கும்போது இந்த மாதிரி மேலே மேலே வராது. இது சின்ன சர்க்கிள் அப்படிங்கிறனால மேலே மேலே இருக்குது. இப்போ இதோட அடுத்த லேயருக்கு நான் ரோஸ் பெட்டல்ஸ் எடுத்துக்கிறேன். அதுக்கு நடுவில் நந்தியா வட்ட பூவை வச்சு நம்ம ஃபோர்த்து மெத்தடுக்கு அவுட் சைடில் பண்ணது மாதிரி இப்போ இன்சைடில் பண்ண போகிறோம். இதே மாதிரி சுற்றிலையும் ஒவ்வொரு பூவாக வச்சு லாக் பண்ணிக்கலாம். இப்போ சுற்றிலையும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். சென்டரில் அதே மாதிரி கிளிட்டர் ஷீட் வச்சு ஊசியில் தைச்சிக்க போகிறேன். இப்போ ஊசியை மேலே எடுத்துட்டேன். இதில் சென்டரில் நம்ம நந்தியா வட்ட பூவோட மேல் பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு அதை கோர்த்து பின்னாடி எடுத்துக்கலாம். அந்த ஸ்டோனுக்கு பதிலாக இப்போ நான் இந்த மாதிரி தைச்சு காமிக்கிறேன். இதுவும் பார்க்குறதுக்கு சிம்பிளாக அழகாக இருக்கும். இப்போ இந்த ஊசியை கீழே விட்டு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் பின்னாடி நாட் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணிவிட்டு இதுலேயும் பின்னாடி லேயரை நம்ம ஒட்ட வச்சுக்கணும். எனக்கு சென்டரில் இருக்கிற இந்த பூவை விட இதை வச்சா கொஞ்சம் கிராண்டாக நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. ஸோ அந்த பூவை ரிமூவ் பண்ணிவிட்டு கம் அப்ளை பண்ணி அந்த ஸ்டோனையே ஒட்ட வச்சுக்கிறேன். பூவுமே நல்லா இருந்துச்சு, பட் ஸ்டோன் இன்னும் கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இதுலேயுமே த்ரெட்டு நம்ம வச்சுருக்கறனால பின்னாடி நம்ம நாட் போட்டுக்கலாம். இதை நான் போனிடெயிலுக்கு யூஸ் பண்ணி காமிச்சேன். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஜடைக்கு வில்லையாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஜடை மேலே வச்சு இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்க பாருங்கள். இதுவுமே பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் டிசைனாக இருந்தாலுமே மேலே பெருசுலேருந்து கீழே சிறுசு வரைக்கும் வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு.
இந்த 5 டிசைனில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.